Hi friends, let's break the record through our record breaker channel. In this video, we will talk about SSC JEE exam cracking strategy. So, let's look at this video. SSC JEE exam is first. Okay, wow. Next, we have a job profile. We will clear the exam and we will see our job location. Next, we will see salary. Salary range is what we will see. Next, we allowance. Salary ஓட சேர்த்து நமக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் சைடுல கிடைக்கும் சோ அத தான் வந்து அலவன்ஸ் அப்படினு சொல்றோம் நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து வர்க் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து growth opportunities increment promotion அந்த மாதிரி இருக்கும் சோ அத தான் வந்து growth opportunitiesல பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்னென்ன books-லாம் படிக்கலாம் இப்போ வந்து சிவில் ட்ரிபிள் இ நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் சோ இதெல்லாத்துக்குமே வந்து எந்த மாதிரி books-லாம் நம்ம வந்து படிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் Next வந்து exam analysis exam ல வந்து நமக்கு வந்து paper 1 paper 2 ரெண்டு டைப் ஆஃப் பேப்பர் பாப்போம் சோ அதோட ফুল டீடைல் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து प्रीवियस இயர் கட் ஆஃப் நம்ம வந்து இந்த இயர் உள்ள போகணும் அப்படினா கண்டிப்பா வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது மெயினான விஷயம் சோ அத பத்தி நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மென்ட் இந்த எக்ஸாம்ல மெயின்லி நமக்கு வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படினா எக்ஸாம் ஹால்ல டைம் மேனேஜ்மென்ட் தான் சரியா சோ அத பத்தி நம்ம இங்க வந்து தெளிவா பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஹால்ல ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத ஒரு டிப்ஸா வந்து நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் என்ன பார்க்க போறோம் அப்படினா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேவா நம்ம எப்படி நம்ம டிஎன்பிசி அந்த மாதிரி எழுதுறோம் இல்லையா சோ அந்த மாதிரி இது வந்து ஆல் இந்தியா லெவல்ல நடக்க கூடிய ஒரு எக்ஸாம் சோ இது வந்து நமக்கு ஜாபும் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இது வந்து குரூப் பி நான் கெசட்டட் நான் கெசட்டட்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கெசட்டட்னா என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியல் வெப்சைட் இருக்கும் சரியா அந்த வெப்சைட்ல வந்துட்டு சம் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நேம்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க போஸ்டிங்கை வந்து கெசட்டட் போஸ்டிங்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து நான் கெசட்டட் ஓகேவா வந்து கெசட்டட்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்ல நம்ம கிளியர் பண்ணி போறோம் இல்லையா ஸோ அவங்கலாம் வந்து கெசட்டட் ஆஃபீஸர்ஸ்ல வருவோம் நான் கெசட்டட்ல வந்துட்டு இந்த மாதிரி லெக்சரர்ஸ் இந்த மாதிரி இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி போறவங்க சோ இவங்கலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் கெசட்டட்ல வருவாங்க ஓகேவா ஓகேவா நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நான் பார்க்க போறதுன்னு சொன்னது வந்து ஜாப் ப்ரொஃபைல் ஓகேவா ஜாப் ப்ரொஃபைல்ல நம்ம வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜாப் உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா சூப்பர்வைஸ் பண்றதா மெயின் ஒர்க்காவே ஃபர்ஸ்ட் இருக்கும் ஓகேவா நம்ம வந்து போய் அந்த சைட்ல போயிட்டு என்னென்ன வேலை எல்லாம் அங்க நடக்குது கரெக்டா நடக்குதா சோ இதெல்லாம் பார்க்கறதா வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஒர்க்கா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பிளானிங் நம்ம வந்து அந்த சைட்டுக்கான பிளான் போடுறது வந்து நமக்கு நெக்ஸ்ட் வேலை நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் பண்ணலாமா இருக்கும் அப்படின்னா அலாட்மெண்ட் ஆஃப் ஒர்க் நெக்ஸ்ட் வந்து அடுத்த நாளைக்கு தேவையான ஒர்க் எல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி இந்தந்த ஒர்க்கர்ஸ்க்கு இந்தந்த வேலை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே அலாட் பண்ணுவோம் ஸோ அந்த வேலையெல்லாம் வந்து நம்ம ஜூனியர்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் மேனேஜ் பண்றது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் எக்ஸிகியூஷன் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதோட எக்ஸிகியூஷன் வேலை அதெல்லாம் வந்து நம்ம தான் பாக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஸோ இப்போ வந்து நார்மலா வந்து சைட்ல வந்துட்டு மார்னிங் வந்து இவ்வளவு எக்யூப்மெண்ட் இருக்கு ஸோ அடுத்து வந்து வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு எக்யூப்மெண்ட் கரெக்டா இருக்கா ஸோ அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்றது ஸோ இதெல்லாம் கூட ஜூனியர் இன்ஜினியரோட வேலை தான் தென் அடுத்து வந்து டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சோ இது வந்து ஒரு ஆல் இந்தியா லெவல் எக்ஸாம் அப்படிங்கறனால கண்டிப்பா வந்து நம்மளோட போஸ்டிங் பிளேஸும் வந்து கண்டிப்பா வந்து ஆல் ஓவர் இந்தியா தான் கண்டிப்பா இருக்கும் இப்போ வந்து நம்ம இது வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி நம்ம வந்து எப்ப கேட்க முடியும் எனக்கு இந்த ரீஜன் வேணும் அப்படிங்கறத நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி கேட்கலாம் எப்படின்னா எனக்கு வந்து இப்ப வந்து நார்த்தன் ரீஜன் வேணும் சதர்ன் ரீஜன் வேணும் இல்ல ஈஸ்டர்ன் ரீஜன்ல ஒர்க் வேணும் சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி கேட்டுக்கலாம் இதுவும் எப்ப அப்படின்னா நீங்க வந்து டாப் ரேங்கரா இருக்கும்போது மட்டும்தான் ஓகேவா மத்தபடி நமக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியால வந்து நமக்கு எந்த இடத்துல வேணா வந்துட்டு போஸ்டிங் வந்து கிடைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சேலரி ரேஞ்ச் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அங்க எழுதிருக்க வந்து இன்ஹேண்ட் சேலரி நமக்கு கைக்கு வர வேண்டிய வரக்கூடிய சேலரி வந்து நாங்க எழுதியிருக்கேன் 35,400 1,12,400 வரைக்கும் நமக்கு கிடைக்க வந்து சான்சஸ் இருக்கு இது எப்ப அப்படின்னா வந்துட்டு இந்த 1,12,400 போறது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் போது உங்களுக்கு வந்து அவ்வளவு சேலரி கிடைக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா இன்ஹேண்ட் சேலரி மட்டும் தான் இதோட நமக்கு வந்து நிறைய அலோவன்ஸ் கூட நமக்கு வந்து சைட்ல கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு டியர்னஸ் அலோவன்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் மெடிக்கல் அலோவன்ஸ் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம் ஓகேவா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து 8 ஜாபுக்கும் வந்து எந்தெந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து போகலாம் அப்படிங்கறது எழுதியிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராபேஷன் பீரியட் ஸோ நம்ம வந்து இந்த ஜாப் உள்ள போனோன்னே ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரைனிங் பீரியட் இருக்கும் ஸோ அந்த 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட் வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ இப்போ வந்து நம்ம ஜேஇஆவே ஒரு கடைசி வரைக்கும் இருந்துருவோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பை எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து என்ன கிடைக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அடுத்து வந்து செக்ஷன் இன்ஜினியர் ஸோ இந்த மாதிரி ஜாப் கூட நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ப்ரொமோஷன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் புக்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஸோ இதுக்கு வந்து நான் எந்தெந்த புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிவிலுக்கு நான் எழுதியிருக்கேன் ஆர்எஸ் கூர்மி புக் படிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ் குப்தா அண்ட் எஸ்பி குப்தா இந்த புக் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அகோர்
சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி குப்தா எஸ்எஸ் குப்தா அகோர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டெக்னிக்கலாவே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும் புக்கு அகோர் புக்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்டாண்டர்டான புக் ஓகேவா சோ இதெல்லாம் படிச்சீங்க அப்படினா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா ஆர்கே ஜெயின் நெக்ஸ்ட் வந்து ஆர்எஸ் கூமி நெக்ஸ்ட் வந்து ஜேகே குப்தா சோ இவங்க இந்த மாதிரி இருக்க புக்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா யூஸா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கலுக்கு பாத்தீங்கன்னா ஆர்கே ராஜ்புட் ஜேபி குப்தா நெக்ஸ்ட் வந்து வி ஹே மேத்தா அண்ட் ரோஹித் மேத்தா பேப்பர் ஒன் ஃபுல்லாவே வந்து அப்ஜெக்டிவ் ஓகேவா இது வந்து பேப்பர் ஒன்னுக்கு வந்து இந்த இந்த புக்ஸ்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிளியர் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு சோ இப்போ நம்ம வந்து எஸ்எஸ்சில ஒரு ஜூனியர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா இதுல வந்து நமக்கு ரெண்டு எக்ஸாம் எழுதணும் இப்போ எஸ்எஸ்சி ஜேஇ அப்படிங்கறதே வந்து இதுல வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க எக்ஸாம் ஓகேவா சோ வந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஓகேவா சோ பேப்பர் ஒன் கிளியர் பண்ணாதான் நம்ம பேப்பர் டூவே எழுத முடியும் சோ நீங்க பேப்பர் ஒன் கிளியர் பண்ணல அப்படிங்கிறப்ப பேப்பர் டூ வந்து நீங்க எழுதவே போறது கிடையாது ஓகேவா சோ வந்து பேப்பர் ஒன் எப்படி இருக்கும் பேப்பர் டூ எப்படி இருக்கும் அப்படிங்கறது டோட்டல் அனாலிசிஸ் இப்போ பார்க்கலாம் சோ பேப்பர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஓகேவா சோ வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல வந்து எழுத போறீங்க ஃபுல்லாவே இது வந்து ஆன்லைன் மோட் ஃபுல்லாவே ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பேப்பர் டூல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் மோட் நம்ம வந்து ரிட்டன் டெஸ்ட் நமக்கு நார்மலா எழுதுவோம் இல்லையா ஸ்கூல் காலேஜஸ்ல சோ அந்த மாதிரி ரிட்டன் டெஸ்டா இருக்கும் சோ பேப்பர் ஒன் வந்து அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னா என்ன ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாவே வந்து எம்சிக்யூஸா தான் இருக்கும் ஓகேவா சோ அதுல வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் எழுதுற மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா பேப்பர் டூ பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ்னா வந்துட்டு நம்ம தியரியா எழுத மாதிரி இருக்கும் தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ற மாதிரி சோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பேப்பர் டூ அதே மாதிரி பேப்பர் ஒன் வந்து எம்சிக்யூஸ் ஸோ அதில் வந்து தியரி ப்ராப்ளம் ரெண்டுமே இருக்கும் ஓகேவா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து தியரியும் இருக்கும் ப்ராப்ளமும் இருக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய தியரி கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளம் கம்பேர் பண்றப்ப ஓகேவா பேப்பர் டூல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து தியரி ப்ராப்ளம் ரெண்டுல எது வேணா இருக்கலாம் ஸோ பேப்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா 200 மார்க்ஸ் டோட்டலா வந்து 200 மார்க்ஸ் கேட்கறாங்க பேப்பர் டூ வந்து 300 மார்க்ஸ் கேட்கறாங்க ஸோ பாத்தீங்கன்னா டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாமுக்குமே சேம் டியூரேஷன் தான் பேப்பர் ஒன்னுக்கு வந்து 2 hours தராங்க பேப்பர் டூக்கு வந்து 2 hours தான் தராங்க ஜென்ரல் இன்ஜினியரிங் வந்து டோட்டலா வந்து 300 மார்க்ஸ் சொன்னோம் இந்த 300 மார்க்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 5 questions எழுதுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 60 mark ஓ 60 மார்க்குக்கு ஒரு கொஸ்டினா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ஒரு கொஸ்டினும் நாலா வந்து சப்டிவைட் பண்ணிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 15 marks இல்ல 25 marks அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா இல்ல ஏபிசி ஆர் ஏபிசிடி ஸோ இந்த மாதிரி வந்து சப்டிவைட் பண்ணியும் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 15 marks 25 marks அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இவ்வளோதான் வந்து பேப்பர் ஒன்னோட அனாலிசிஸ் அண்ட் பேப்பர் டூவோட அனாலிசிஸ் ரெண்டோட கம்பாரிசன் இவ்வளோதான் நெக்ஸ்ட் ஃபைனல் செலெக்ஷன் நம்ம வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபைனல் செலெக்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா டோட்டல் பேப்பர் ஒன்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அண்ட் பேப்பர் டூல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படிங்கறது ரெண்டையும் நம்ம டோட்டல் போடுவாங்க ஸோ ஃபைனல் நம்ம பேப்பர் டூ மட்டும் தான் எழுத போறோம் பேப்பர் ஒன்ல கம்மியா இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டா வந்து நம்ம உள்ள போற அளவுக்கு மட்டும் பேப்பர் டூ எழுதுறதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது ஏன்னா வந்து ரெண்டோட குமுலேட்டிவ் தான் போடுறாங்க ஸோ அப்போ வந்து பேப்பர் ஒன்லயும் வந்து நீங்க நல்லாவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஓகேவா ஸோ இவ்வளவுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு ஃபைனல் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு இருக்க மார்க்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் ஸோ பேப்பர் ஒன்னுக்கு வந்துட்டு என்னென்ன கட் ஆஃப் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிட்டேன் பேப்பர் ஒன்னு கிளியர் பண்ணாதான் நீங்க பேப்பர் டூ போக முடியணும் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன்னோட என்னென்ன கட் ஆஃப்ஸ் எல்லாம் கொடுத்தா நம்ம வந்து பேப்பர் டூ எழுதலாம் அப்படிங்கறத பாக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிவிலுக்கு எழுதியிருக்கேன் சிவில் பாத்தீங்கன்னா 2018, 2017, 2016, 2015, 2014 இந்த 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இதுல அனாலிசிஸ் பண்றதுக்காக எழுதியிருக்கோம் லாஸ்ட் நமக்கு வந்து 127.4 வரைக்கும் இருந்திருக்கு ஓகேவா இதே வந்து ஓபிசிக்கு வந்து 122.91 இது எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் நடுவில் எவ்வளவு மார்க்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு காம்படிஷன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்காக எழுதிருக்கோம் இப்போ பாருங்க 2014 93.75 தான் இருக்கு அன்ரிசர்வ்டுக்கு இதே 2015 பாத்தீங்கன்னா 103 ஓகேவா ஸோ ஒரு 10 marks வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 2016-17 ஒரு 17 marks இங்க 100 இங்க வந்து 117 ஸோ ஒரு 17 marks இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2017-18 பாரு 117, 127.4 ஸோ பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 marks வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிவில கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கலோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஸோ இங்க பாருங்க 2014 வந்து அன்ரிசர்வ்டுக்கு 117.5 இருக்கு 2015 வந்து 131 எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு மோர் ஓவர் ஒரு 15 marks வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து 2016 2017 பாருங்க 115 இது 135 ஒரு 20 marks வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2017-18 வந்து பாத்தீங்கன்னா 136 இது 152 இதுவும் பாத்தீங்கன்னா 15-16 marks வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த எக்ஸாம் நம்ம இப்போ கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ்க்காக இதை நம்ம எழுதியிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு எவ்வளவு வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாத்துக்கோங்க மேலே அன்ரிசர்வ்டு ஓபிசி எஸ்சி எஸ்டி ஓஹெச் அண்ட் ஹெச்எஸ்
ஸோ இவங்களுக்குலாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், அதாவது ஃபைனல் கட் ஆஃப் பேப்பர் ஒன்னுக்கும் பேப்பர் டூவுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து எனக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு. ஸோ 2017, 2016 and 2015 இது மூணு கொடுத்துருக்கோம். ஸோ மேலே இருக்கிறது வந்து சிவிலுக்கு, செகண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ பாருங்க அன்ரிசர்வ்ல வந்து 2017 244.75 எடுத்துருக்கணும். நமக்கு ஒரு 130 அந்த மாதிரி கிடைக்குமா? ஓகே 130 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பேப்பர் டூவில் அவுட் ஆஃப் 300 130 இங்கே எடுத்துருந்தா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எலிஜிபிள், ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து குமுலேட்டிவ் டோட்டலாக நான் இங்கே இங்கே வந்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு பாருங்கள், 2017 வந்து 303.5 எடுத்தவங்களுக்கு வந்து ஜாப் 3. ஸோ இது வந்து டோட்டல் மார்க். ஸோ 303 136 மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து 170 அந்த மாதிரி கிடைக்குது ஓகேவா. ஸோ அப்போ வந்து பேப்பர் டூவில் அவுட் ஆஃப் 300 அவங்க வந்து 170 எடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே வந்து நம்ம வந்து குமுலேட்டிவாக தான் எடுக்க போகிறாங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து பேப்பர் ஒன்னோட கட் ஆஃப் இங்கே கொடுத்துருக்கேன். 200 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம வந்து 120 minutes, அதாவது 2 hours வந்து நமக்கு முடிக்கணும் அப்படின்னா, இதில் வந்து நமக்கு வந்து ஜென்ரல் ரீசனிங் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ அப்போ வந்து மூணுக்கு வந்து எப்படி வந்து டைம் வந்து நம்ம பிரித்து எழுத முடியும், எப்படி எழுதணும்னா நம்ம வந்து நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் இன்ஜினியரிங்கில் 50 questions. இதை வந்து நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்பவே சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும், ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் படிக்கலைன்னா கூட எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி நார்மல் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். நமக்கு வந்து ஆட் ஒன் அவுட், நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன ரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 50 நம்ம நல்லா படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக 50 questions கூட அட்டன் பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஒரு 45 to 48 வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன் ஓகேவா. ஸோ அது நம்ம வந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 50 கூட எழுதுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 50 questions அவுட் ஆஃப் 50 questionsல் நம்ம வந்து நாங்கள் என்ன எழுதிருக்கேன்னா 20 to 25 மட்டும் எடுக்கலாம். ஏன்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். பட் நீங்கள் வந்து ஜென்ரல் அவேர்னஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இதில் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் எடுக்க வந்து சான்சஸ் இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நான் இங்கே வந்து 20 to 25 மட்டும் ஒரு 50% க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகேவா. ஸோ இப்படி எழுதினாலே வந்து நம்மளால மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான். ஸோ 50 questions ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 20 to 25 அட்டன் பண்ணால் கூட நம்ம வந்து எலிஜிபிள் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங். ஜென்ரல் இன்ஜினியரிங்கில் வந்து 100 questions ஓகேவா. ஸோ 100 questionsல் நம்ம வந்து 80 to 85 questions வந்து அடிக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேவா. கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 30 to 35 questions எழுதுற மாதிரி சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ பாருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 155 to 168 வரைக்கும் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து 150, 160 மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பேப்பர் ஒன் வந்து கிளியர் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ இது வந்து இப்போ எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். டோட்டலாக வந்து நமக்கு வந்து எவ்வளோ 2 hours தான் இருக்கு. 2 hoursல் வந்து இந்த 200 questionsும் எழுதணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும், ரொம்ப நீங்கள் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 15 minutes கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து முடிக்க முடியும். நெக்ஸ்ட் அவேர்னஸ். அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 20 to 25 questions தான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes வந்து முடிக்க முடியும். எப்படின்னா வந்து அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நம்ம படிச்சுட்டு போயிருக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து நம்ம சம் சால்வ் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த சம் சால்வ் பண்ணலாம் டைம் ஆகுது அந்த மாதிரிலாம் பிரச்சனையே கிடையாது ஓகேவா. அவேர்னஸ் நீ படிச்சிருந்தேன் அப்படின்னா உனக்கு வந்து டக்குனு ஸ்ட்ரைக் ஆகும், டக்குன்னு நம்ம வந்து கரெக்டான ஆப்ஷன் கொடுத்துட்டு வர போகிறோம். ஸோ அப்போ வந்து அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நீ நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த டைமுக்குள்ள வந்து நம்மளால முடிக்க முடியும் ஓகேவா. இதே இன்ஜினியரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா 80 to 85 questions எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து அதுக்கு வந்து ஒரு 90 minutes வந்து நம்ம அதுக்காகவே எடுத்துக்க போகிறோம் சரியா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் ஹாலில் போனோடனே ஃபஸ்ட்டு எந்த டாபிக் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவேர்னஸை எழுதிங்க. ஏன்னா நீங்கள் அவேர்னஸ் நீங்கள் படிச்சுட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க போகிறது கிடையாது ஓகே. நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவேர்னஸ் வந்து எழுதுறது வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். ஏன்னா வந்து அந்த க்வெஸ்சனை படிக்க போகிறீங்க, ஆன்சர் தெரிஞ்சு எழுத போகிறீங்க, தெரியலன்னா விட போகிறீங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப இது வந்து சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப டைம் ஆகாது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே வந்து அவேர்னஸ் எழுதிருங்க ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து ரீசனிங் வந்து ஒரு 15 minutesல் முடிச்சிட்டா கூட நமக்கு வந்து 5 minutes வந்து ஃபைனலாக இருக்கும். ஸோ அந்த 5 minutesல் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸில் ஏதாவது விட்டுருக்கீங்களா, ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் அதாவது நம்ம கொஞ்சம் யோசிச்சா வருமா, ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை லாஸ்ட் 5 minutesல் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா. எப்பவுமே அந்த லாஸ்ட் 5 minutesல் வந்துட்டு போய் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது,
அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா வராது. ஏன்னா அந்த டென்ஷன்ல இருக்கும், டைம் முடிய போகுது அப்படிங்கிற டென்ஷன்ல கண்டிப்பா வந்து நமக்கு தப்பான ஆன்சர் தான் வரும். கரெக்டான ஆன்சர் வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் கம்மி தான். ஸோ அந்த மாதிரி தப்பான ஆன்சர் வந்து நம்ம நெகட்டிவ் மார்க்கிங்ல போறதுக்கு பதிலாக அவேர்னஸ் கொஞ்சம் யோசிங்க. நமக்கு வந்து எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும் பட் அதை விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து யோசிச்சு நம்ம வந்து அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல போட்டுருங்க. கண்டிப்பா வந்து இந்த டைம் லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல போயிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, படிக்கிறப்ப பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, மேடிசியோட ஹேண்ட் புக் வந்து கண்டிப்பாக எல்லாமே வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரிபிள் இ, மெக், சிவில் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த புக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த புக்கு படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் ஆல் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைப்லேருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க, ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வந்து கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணிட்டு போங்க. நான் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்னு சொல்கிறது எஸ்எஸ்சி ஜேஇக்கு மட்டும் கிடையாது. ஸோ அது சால்வ் பண்ணிங்கன்னா எந்த க்வெஸ்சன் பேட்டர்னில் கேட்குறாங்கன்னு நீங்கள் ஃபைன் பண்ணிக்க முடியும். பட் நம்ம இஎஸ்சி, ஆர்ஆர்பி அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கேட் கொஷின்ஸ் கூட 1 மார்க் கொஷின்ஸ்லாம் கூட சால்வ் பண்ணி பார்த்துருப்போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணிவிட்டு நல்லா தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் விட வேணாம். ஸோ இந்த கொரோனா டைம்ங்கனால நிறைய டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணாதவங்க கூட நல்லாவே இந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து காம்படிஷன் வந்து ஹை லெவலில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவு எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுட்டு போயிடுங்க. இது கிளியர் பண்ணிடலாம் ஈஸி தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேணாம், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் சரிங்களா? ஸோ ஆனால் வந்து படிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரல் ரீசனிங் அண்ட் அவேர்னஸ் அது பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இன்ஜினியரிங்கில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்க்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. இதோட பார்ட் 2 வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன்.